அதிமுக அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டதற்கு எதிரான வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்க உள்ளது. சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த 11ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிமுக அலுவலகத்துக்கு சீல் வைத்தனர். மேலும் இது தொடர்பாக ராயப்பேட்டை போலீசார் 3 வழக்குகள் பதிவு செய்த நிலையில் 14 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து அதிமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கலவரம் தொடர்பாக கைதான எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் 14 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டதற்கு எதிராக இபிஎஸ் ஓபிஎஸ் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் இன்று மதியம் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது.